ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் ஆணோ பெண்ணோ அதற்கு பலன் பார்ப்பது எப்படி? அதாவது வந்து ஒரு எளிய கருத்துக்கள். இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து 4 வயது முடியும் வரை தாயினுடைய பாவ கர்மா அந்த குழந்தைக்கு நடக்கும். அதற்கு மேலே 4 வயது முதல் 8 வயது வரை தகப்பன் செஞ்ச பாப கர்மா நடக்கும். 8 வயதுக்கு மேல் 12 வயது முடியும் வரை அந்த குழந்தை இதற்கு முந்தின ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணும் பாவ கர்மாவ இருக்கிறதோ அது நடக்கும். ஆகவே 12 வயது ஆகும் வரை எந்த குழந்தையாக இருந்தாலும் பக்குவமாக நல்ல பழக்க வழக்கத்துக்கு ஈடுபடுத்தி, அதே மாதிரி வந்து நல்ல ஒரு மனதுடன், நல்ல ஒரு நம்பிக்கையுடன் நாம் அந்த குழந்தையை வளர்த்தோமானால் இறைவன் அருளால் எந்த பாவம் ஒன்றும் செய்யாது, புண்ணியம் தான் கிடைக்கும். அதற்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தினமிருத்யு அப்படின்னா 27 நட்சத்திரத்திலே அஸ்த நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இவற்றின் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். விசாக நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் இவற்றின் 2ம் பாதம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஆயிலி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இவற்றின் 3ம் பாதம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து பரணி நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் 4ம் பாதம் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த மாதிரியாக இருந்தால் தினமிருத்யு என்று பெயர். அடுத்தபடியாக தினரோகம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிலி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இவற்றின் முதல் பாதம், பரணி நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இவற்றின் 2ம் பாதம், திருவோண நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் இவற்றின் 3ம் பாதம், மிருசேஷ நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இவற்றின் 4ம் பாதம் தினரோகம் எனப்படும். அதே மாதிரி வந்து இந்த அமைப்பில் இருக்கும்போது சந்திர பகவான் பலம் பெற்றிருந்தால் நன்மையே நடக்கும். அதே மாதிரி வந்து விஷக்கடிகை அப்படின்னா தியாட்சியம் என்று பெயர். அதாவது வந்து அந்த விஷக்கடிகைங்கிற அமைப்பிலே விஷக்கடிகை வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்கு, அது கணிதம் போட்ட மாதிரி போட்டு காட்டணும், அதை இன்னொரு நாளைக்கு செய்கிறேன். அது மாதிரி விசைக்கடிகையில் வந்து சந்திரனோ லக்னோமோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு பாலாரிஷ்டம் உண்டாகும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட் அது. அப்புறம் டிகிரி ரீதியில் பார்க்கும் பொழுது சந்திர பகவான் எந்தெந்த டிகிரியில் இருந்தால் பாலரிஷ்டம் அதிகமாக ஏற்படும். மேஷ ராசியிலே 26வது பாகையிலே சந்திரன் இருந்தால் அந்த மிருத்யு பாகம் ஏற்படும். ரிஷபத்தில் வந்து 12வது பாகை, மிதுனத்தில் வந்து 13வது பாகை, கடகம் 25வது பாகை, சிம்மம் 24வது பாகை, கன்னியில் 11வது பாகை, துலா ராசியிலே 25வது பாகை, விருச்சிக ராசியிலே 14 பாகை, தனுசு ராசியிலே 12வது 13வது பாகை, மகர ராசியிலே 25வது பாகை, கும்பராசியிலே 5வது பாகை,
மீனராசியிலே 12வது பாகை. இவை அதாவது வந்து இப்போ ஒரு பாகையை சொல்லியிருக்கோம்னா அதுக்கு வந்து அந்த பாகை முடியும் நேரத்திலே அந்த அதாவது வந்து மிருத்யு பாகம் வந்துடும். இது வந்து சந்திரனுக்கு மட்டும். சந்திரன் வந்து இந்த மிருத்யு பாகையில் இருக்கின்றது என்றால் அதை பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அதாவது பெரிய பரிகாரம் சொல்லாட்டி பிறவியில் எளிய பரிகாரம் சொன்னால் கூட அதற்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி மிருத்யு ராசியில் மிருத்யு பாகையில் இருந்துன்னா எதை தத்து கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம சொல்லிடணும். சொல்லிட்டால் நல்லது, நம்மளுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி வந்து ராசிகளில்